இங்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கல்லூரிக்கு நான் இதே மன்றத்தின் தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இந்த மன்றத்தின் நாடக விழாவிலே கலந்து கொள்ளுகிற இந்த வாய்ப்பை ஒரு பெரும் பேறாக நான் கருதுகிறேன். நான் ராயல் கல்லூரி தமிழ் நாடக மன்றத்தின் தலைவராக 76 ஆண்டளவில் இருந்ததாக ஞாபகம். இன்றைய உங்களுடைய இதழை பார்க்கிற போது, இன்று வெளியிட்டிருக்கிற இந்த சுவனியரை பார்க்கிற போது, நாங்கள் நாடகமன்றத்தை நடத்திய காலத்தை விடவும் முன்னேற்றகரமாக பல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டு நான் தற்போதைய மாணவர்களுக்கு, அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரிய பெருந்தகைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏறத்தாழ 8 மாவட்டங்களிலே மாறி மாறி நாடக போட்டிகளை நடத்தி ஒரு வருஷத்துக்குள்ளாக இத்தனை விஷயங்களையும் முடிப்பதென்பது ஒரு சாமான்யமான சாதனை அல்ல. இன்று பரிசில் வழங்குகிற போதும் நான் இதை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டேன். கல்வி நடவடிக்கைகளிலும் ஏனைய வெளிக்கிருத்திய நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற மாணவர்கள் நாட்டின் பல பாகங்களுக்கும் போய் ஏராளமான பாடசாலைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேறு வேறாக போட்டிகளை நடத்தி அதை அகில இலங்கை ரீதியிலும் முடித்து வைப்பது என்பது மிக சவாலுக்குரிய ஒரு விஷயம். அது பலம் வாய்ந்த அரசியல்வாதியாக இருக்கிற எங்களுக்கு கூட அவ்வளவு இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அந்த கைங்கரியத்தை ராயல் கல்லூரி தமிழ் நாடக மன்றத்தினர் நடத்தி வருவது என்பது குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ராயல் கல்லூரியுடைய வாழ்க்கை என்பது வித்தியாசமான அனுபவங்களை தருகிற வாழ்க்கையாக அதனுடைய பழைய மாணவர்கள் நாங்கள் எல்லோரும் அதை அனுபவித்திருக்கிறோம், அடையாளம் கண்டிருக்கிறோம். ஒரு கிராமப்புற பாடசாலையில் இருந்து புலமை பரிசில் பெற்று இந்த பாடசாலைக்கு வந்து 6 வருஷங்கள் இந்த பாடசாலையிலே நான் கழித்திருக்கிறேன். என்னுடைய ஆளுமையின் முழு விருத்தியையும் இந்த பாடசாலை எனக்கு முழுமையாக்கி தந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். இங்கு கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கிற மாணவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த புலமை பரிசில் வாயிலாக நாடளாவிய ரீதியிலிருந்து 1000கணக்கான பாடசாலைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மிக சொற்பமானோருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவதன் மூலம் எங்களுடைய ஆளுமையிலே நாங்கள் காணுகிற அபிவிருத்தி என்பது ஒப்பிட முடியாத ஒரு விஷயம் என்பதை நான் நேரடியாக உணர்ந்தவன், கண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் நாடக மன்றத்தை 70களின் நடுப்பகுதியிலே ஒரு வருஷ காலம் பொறுப்பெடுத்து நடத்திய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கிய மன்றத்தினரோடும்
இந்து மாணவர் மன்றத்தினரோடும் சேர்ந்துதான் கலை விழாவை நடத்துவோம். அந்த கலை விழாவிலே நாங்கள் நாடகங்களை அரங்கேற்றுவோம். இதுவரையும் இந்த கல்லூரியின் கீழ்த்தர வகுப்புகள், ஆரம்ப பிரிவு வகுப்புகள், நடுத்தர பிரிவு வகுப்புகளின் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகளைத்தான் நான் இதுவரையும் பார்த்திருக்கிறேன். இதற்கப்பால் தான் சீனியர் மாணவர்களின் நிகழ்வுகளை பார்க்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய காலத்தோடு ஒப்பிடுகிற போது இந்த கட்டத்திலே அண்மைக்கால தென்னிந்திய சினிமாவுடைய தாக்கம், கடைசியாக நடந்த நாட்டிய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்தாலும் நாடகம் என்பது அதைவிடவும் வித்தியாசமானது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அதிபர் கூட என்னோடு கதைக்கின்ற போது இதைவிடவும் வித்தியாசமாக செய்ய முடியாதா என்று கேட்டார். ஆனால் திறமை என்பது பலவாறாக மாணவர்களிடத்திலே அளவிடப்படுவது. இப்பொழுது தொலைக்காட்சிகள் கூட இப்படியான சினிமா பாடல் கடந்த நடன நிகழ்ச்சிகளுக்குத்தான் கூட போட்டியும் அதிலே பரிசு பெறுபவர்களும் அதிலே முன்னோருபவர்களுக்கும் சன்மானங்களும் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்கிறோம். இருந்தாலும் தமிழ் நாடகம் என்பது இன்றைய சூழலில் ராயல் கல்லூரி தமிழ் நாடக மன்றத்தினர் நாடலாவிய ரீதியில் செய்து வருகிற இந்த போட்டி நிகழ்ச்சிகளினால் அதற்கு கொடுக்கிற ஊக்கம் நிச்சயமாக இந்த நாட்டின் தமிழ் நாடகத்துறையில் பாரிய ஒரு பரிமாண மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பாடசாலையில் இருந்த காலம் தொடக்கம் இன்று வரையும் இந்த நாட்டிலே சிங்கள நாடகங்களின் தராதரத்துக்கு தமிழ் நாடகங்கள் எட்டிப்பிடிக்கவும் அடியாத ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கள நாடக கலை என்பது அதற்கு இருக்கிற வரவேற்பு, அதற்கு விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்ப்பதற்கு இருக்கிற ஆர்வம் எம்மவர்களுக்கு மத்தியில் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் கவலையுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் சிங்கள நாடகத்துறைக்கு ஈடாக தமிழ் நாடகத்துறையிலும் முன்னேற்றத்தை காணலாம், காண வைப்பதற்கு ராயல் கல்லூரி தமிழ் நாடக மன்றம் நாடலாவிய ரீதியில் இந்த நாடக போட்டிகளை நடத்துவதன் மூலமும் மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறைகளை நடத்துவதன் மூலமும் பாரிய ஒரு பரிமாண மாற்றத்திற்கு வழிகோடுகிறார்கள் என்பதை இட்டு நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். எங்களால் இயன்றவரை இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்ற அடிப்படையிலும் இந்த தமிழ் நாடக மன்றத்தின் மாணவர் தலைவராக ஒரு கட்டத்திலே இருந்தவன் என்ற அடிப்படையிலும் நிச்சயமாக உங்களை ஊக்குவிப்பதற்கு எங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடைய உரையை நீட்டிக்கொண்டு போக விரும்பவில்லை. நான் கற்ற கல்லூரிக்கு, அதிலும் நானே தலைமை வகித்த ஒரு மன்றத்தின் நிகழ்வுகளிலே பிரதம அதிதியாக கலந்து கொள்ளுகிற அந்த பெருமையோடு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தற்போதைய நாடக மன்றத்தினருக்கும் அதனுடைய ஆசிரிய ஆலோசகர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை மீண்டும் சமர்ப்பித்து இன்று பரிசில் பெறுகிற, வாழ்த்து பெறுகிற ஏனைய பாடசாலைகள் உட்பட கொழும்பு ராயல் கல்லூரி மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து
பணிவன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.